கண்ணுல தேங்கி நிக்கிற அந்த கண்ணீர் சொல்லுத உன் மனசுல என்ன இருக்குன்னு வெறும் வாய் வார்த்தையா சொல்லி என்ன போக வச்சிடலாம் நினைக்காத. இப்ப இங்க நான் உன் கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். அதுதான் கடவுளால எழுதப்பட்ட விதி. அத நான் இல்ல நீயே நினைச்சாலும் மாத்த முடியாத. இதெல்லாம் பேசதா மறதி நல்லா இருக்கும். ஆனா எதார்த்தத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. உன் மொத்த குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டு இப்படி ஒரு வழக்கு தேவையா சொல்லு. ஒழுங்கா உள்ள போய் வெண்பா கழுத்துல தாலி கட்டி அவளை உன் மனைவிய ஏத்துக்கோ. கண்ணம்மா அப்பதான் சௌந்தரிய மேடம் சந்தோஷம் ஆவாங்க, வெண்பாவும் நிம்மதியா இருப்பா. அதை விட்டுட்டு முட்டாள்தனமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு அவங்க எல்லாரையும் காயப்படுத்தாத. தயவு செஞ்சு என்ன இப்படியே விட்டுரு. கண்ணம்மா 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 மது கைய விடுயா. என்னடி கைய விடு, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அவன் தான் இவ்ளோ சொல்றான்ல, நீ பாட்டுக்கு முருகிட்டு போயிட்டே இருக்க. உண்மைய சொல்லு கண்ணம்மா, உன் மனசுல பாரதியோட வாழணும்னு ஆசையே இல்லையா? அம்மா தாயே என் மனசுல எந்த ஆசையுமே இல்ல. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குதான் எனக்கு முக்கியம். எனக்கு எல்லாத்தையும் விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் சௌந்தரிய மேடம்க்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன்.